காரைக்குடி பகுதியில் தயாராகும் சுவையான செட்டி நாட்டு பலகாரங்கள் ஒரு பார்வை. தீபாவளி என்றாலே பட்டாசு புத்தாடைக்கு அடுத்த இடத்தை அலங்கரிப்பது தின்பண்டங்கள் தான். சுவைக்கும் ஆரோக்கியத்திற்கும் முன்னுரிமை கொடுத்து தயாரிக்கப்படும் செட்டி நாடு ஸ்நாக்ஸ் மக்களிடத்தில் நீங்காத இடம் பிடித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சுற்றுவட்டார பகுதியில் பாரம்பரியமான செட்டிநாடு ஸ்நாக்ஸ் நகரத்தாரின் மேற்பார்வையில் தயாரிக்கப்படுவதால் தரமும் சுவையும் குறையாமல் தனக்கென தனி இடம் பிடித்துள்ளது. செட்டிநாடு ஸ்நாக்ஸ் என்றால் முறுக்கு, அதிரசம், மன உளம், மா உருண்டை, தேன்குழல், சீடை, பக்கோடா என லிஸ்ட் நீண்டு கொண்டே செல்லும். குடிசை தொழிலாக ஆட்சிகளின் மேற்பார்வையில் தரமான உணவுப் பொருட்களை கொண்டு ஒருமுறை மட்டும் எண்ணெய் பயன்படுத்தப்படுவதுடன் பெண்களின் நேர்த்தியான கைவண்ணத்தில் சுவைக்கும் சுகாதாரத்திற்கும் சமரசம் செய்து கொள்ளாமல் தயாரிக்கப்படுகிறது. ஒரு மாதத்திற்கு கெடாமல் இருக்கும் இந்த தின்பண்டங்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் விரும்பி உண்ணும் பண்டமாக மாறிவிட்டது. தீபாவளி விற்பனைக்கு மட்டுமல்லாது திருமணம், திருவிழாக்கள் போன்ற விசேஷ நாட்களுக்கும் சுவைத்தவர்கள் தற்பொழுது அனைத்து நாட்களும் விரும்பி உண்ணும் தின்பண்டமாக மாறிவிட்டது. காரைக்குடியில் தயாரிக்கப்படும் இந்த செட்டிநாடு ஸ்நாக்ஸ் தற்போது தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாது பிற மாநிலங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் பார்சலாக கொரியரில் அனுப்பி வைக்கப்படுகிறது. தற்போது மக்களின் வரவேற்பை தொடர்ந்து கண்கவர் கிஃப்ட் பேக்காக அரியக்குடி கூடையில் நேர்த்தியாக தயாரிக்கப்படும் செட்டிநாடு ஸ்நாக்ஸுக்கு வரவேற்பு அதிகரித்துள்ளது. இதனால் கூடுதல் பணியாளர்களை கொண்டு செட்டிநாடு ஸ்நாக்ஸ் தயாரிக்கும் பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தற்போது தீபாவளியை முன்னிட்டு விற்பனை அதிகரிப்பால் ஊழியர்களும் நிர்வாகிகளும் ஆட்சிமார்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். செட்டிநாடு ஸ்நாக்ஸ் வாங்கி செல்லும் வாடிக்கையாளர்களும் தரமான சுவையான செட்டிநாடு தின்பண்டங்களை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பரிசாக வழங்குவதன் மூலம் மனநிறைவை அளிப்பதாகவும் மேலும் இதன் மூலம் தங்களின் நன்மதிப்பு உயர்வதாக தெரிவித்தனர். பாரம்பரிய பொருளானாலும் புதுமைக்கு ஏற்றவாறு பழமையை கையாண்டால் வெற்றியை குவிக்கலாம் என்பது செட்டிநாடு ஸ்நாக்ஸ் விற்பனையின் மூலம் மீண்டும் உறுதியாகியுள்ளது. காரைக்குடி செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க காரைக்குடி நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க.